நான் பாட்டுன்னு செவனேன்னு இருந்தேங்க. என்கிட்ட வந்து ரூம்மேட் வடா தோக்குறோம் ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணோம் அப்படி சொன்னா, சரி ஆடு தானாக வந்து மாட்டேதுன்ட்டு கேம் உள்ள போயிட்டு பாட்டு ரூமை கிரியேட் பண்ணி அவனை இன்வைட் பண்ணிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேச்சாடா பேசினேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசினேன், அவ்வளோ பேச்சு பேசிட்டு தோற்று போயிட்டான். தோத்த கையோட அந்த ஆடு தாலையை பிடிச்சி தர தரன்னு கடைக்கு இழுத்துன்னு போயிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஆர் கேமிங் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கே ஒரு விளாக் பண்ணியிருக்கோம், இங்கே பீஸா பர்கர்லாம் சூப்பராக இருக்கும், அதனால தான் இங்கே வந்தோம். சரி உள்ளே போய் பார்த்தா இடத்தையே மாற்றி வச்சிருக்காங்க, புதுசாக மாற்றி வச்சிருந்தாங்க. அப்புறம் கேமிங் சென்டர்லாம் தனியாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேபிளில் போய் உக்காந்துட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு பர்கர், ஒரு ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் மூணு மிஷேக் ஆர்டர் பண்ணோம். அது வந்த உடனே படப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆடு தானாக வந்து தலையை கட்டி என்னை விட்டுங்கடா விட்டுங்கடா சொல்கிற மாதிரியே வந்து மாட்டிக்கிட்டான். பாடப்படன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் எடுத்து ஆடிக்கிட்ட குத்துட்டோம். அப்போ கூட அவனுக்கு அந்த திமிர் போலங்க, என்ன சொல்கிறான் நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன்.